நான் இப்ப சொல்றது சத்தியம். கோட்டையத்துல ஏறினதுல இருந்து இந்த பசங்க பிரச்சனை கொடுத்தாங்க. மூணு பேரும் நல்ல போதையில இருந்தாங்க. ராத்திரியை மகளை கெடுக்க கூட பார்த்தாங்க. அப்ப மம்முட்டி தான் காப்பாத்தினார். அப்படி ஒரு சந்தேகம் அந்த கொலையை பத்தி உண்டாகிறதுக்கு இடமே இல்ல. காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா ஒரே முயற்சியோ ஸ்ட்ரகிளோ நடந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, நாலு பேர் தூங்குற ஒரு கேபின்ல வெளியில இருந்து யாராவது வந்து மத்த மூணு பேருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு போறதுங்கிறது தட் இஸ் வெரி ரேர் சான்ஸ். வாட் டு யூ மீன் சார்? அதே கூப்பையில இருந்தவங்க ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது சார்? அது நானும் வைஃபும். வைஃபும் who was the third person? சுதாகர் ஏஜ் 27 எர்ணாகுளத்துல ஏறினவ. சம்பவம் நடந்த சமயத்துல தட் மார்னிங் சுதாகர் கேபின்ல இருந்தானா? நான் அதை கவனிக்கல சார். அவன் இங்க இல்ல, he was missing. அந்த பையன் ரொம்ப மரியாதையா நல்ல விதமா பிஹேவ் பண்ணான். அவனுடைய சீட்டுக்காக கூட ஒரு சண்டை நடந்துச்சு. எதனால? ஒரு பாட்டில் விஸ்கியும் கையில கொஞ்சம் காசு இருந்தா ட்ரெயின்ல என்ன வேணாலும் செய்யலாம் சார். சார் அந்த கம்பார்ட்மெண்ட் கிட்ட இவர்தான் சார். கடவுள் சத்தியமா அந்த கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மரியாதையா யார் கொலை செஞ்சாலும் சொல்லிடு. அந்த பசங்க தான் சார். அது உனக்கு அப்படி தெரியும், நீ பாத்தியா? ஐயோ நான் பார்க்கல. பின்ன அந்த பசங்கள்ல ஒருத்தனுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை, அதனால நேத்து நைட்டு ஒரு கலாட்டா நடந்தது. உனக்கு அவங்கள பார்த்தா தெரியுமா? பார்த்தா தெரியும் சார். ட்ரெயின்ல வேற என்னென்ன கலாட்டா நடந்தது? ஐயோ நான் எந்த கலாட்டாவும் பண்ணல சார். நீ இல்ல அவங்க. மலையாள ஆக்டர் மம்முட்டி அவங்கள போட்டோ எடுத்தார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அவங்களுக்கு மம்முட்டிக்கு என்ன சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது சார். ஹலோ. ஆமா சார், மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. உடனே புறப்பட்டுருவாரு. சரி. யார் ராமு? ஏவிஎம்ல இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். மூர்த்தி, டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ். நான் அந்த 20 மெட்ராஸ் மெயில்ல நடந்த கொலையை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறேன். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க ஸ்டுடியோவுக்கு போங்க, நான் வரத்து கொஞ்சம் லேட் ஆகும். சரி சார். நான் உங்களை எதிர்பார்த்தேன். க்ளூ ஏதாவது கிடைச்சதா? ஒன்னும் சொல்ற அளவுக்கு கிடைக்கல. ஆதாரங்களும் மத்தவங்களுடைய வாக்குமூலங்களும் அந்த பசங்களுக்கு எதிராக தான் இருக்கு. காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க தப்பிச்சு போனதை வச்சு பார்த்தா தேர் இஸ் எ சான்ஸ். இல்ல சார், அவங்க அதை செய்யல. அப்படி ஒரு சான்ஸ் இருக்கிறதுக்கு வழியே இல்ல. அவங்க தண்ணி போட்டு கலாட்டா பண்ணது உண்மைதான். காலையில ஜனங்க அவங்கள துரத்துறதால பயந்து ஓடினாங்க. இட்ஸ் நேச்சுரல், யாரா இருந்தாலும் ஓடுவாங்க. சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவங்கள இப்ப காணோம். அவங்கள பிடிச்சு விசாரிக்க அடையாளம் தெரியற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ என்கிட்ட எப்படி இருக்கும்? ஏதாவது போட்டோகிராஃப்ஸ் வச்சிருக்கீங்களா? நோ, நதிங். ட்ரெயின்ல இருந்த டிடி சொன்னாரே, நீங்க அவங்கள போட்டோகிராஃப்ஸ் எடுத்தீங்கன்னு. ஓ, அதுவா? அது சும்மா விளையாட்டு கிடத்த. நான் அதை டெவலப் பண்ணி பார்த்தேன். ட்ரெயின்ல சஃபிஷியன்ட் லைட் இல்லாததால அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சாரி, என்னால நீங்க சொல்றத நம்ப முடியல. நாங்க இந்த வீட்டை சர்ச் பண்ணி ஆகணும். வேண்டாம், ஐ வில் கிவ் யூ. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு விளையாட்டுக்காக எடுத்த போட்டோ இது. இதை நீங்க உங்க வாழ்க்கையை நாசமாக்க உபயோகிக்க கூடாது. உங்களுக்கே அவங்க மேல இவ்வளவு அக்கற? இதை செஞ்சது அவங்க இல்லைங்கிற நம்பிக்கை தான். மிஸ்டர் மம்முட்டி, இந்த கொலையை பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து இதுவா இருக்கலாம், பட் எங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் வேலிட். சி யூ மிஸ்டர் மம்முட்டி. டோன்ட் ட்ரை டு சேவ் தம். In
கம்பெனிலேருந்து உங்க ரெண்டு பேருக்கு ஸ்பெஷல் டியூட்டி. எஸ் சார். மம்முட்டி எங்க போனாலும் ஃபாலோ பண்ணும். அவரோட எல்லா மூமெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. இப்ப நாம அதை செய்யலங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதாவது நமக்கு அனுகூலமா ஒரே ஒரு சாட்சியா இருக்கிறது மம்முட்டி சார் தான். ஏண்டா அவரே சாட்சிங்கிற எல்லாரும் நம்மளை சந்தேகப்படுற மாதிரி அவரும் சந்தேகப்பட மாட்டாரா? சந்தேகப்படலாம். கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட கொலை நடந்திருக்கிற டைம்னு சொல்றது ராத்திரி 2 மணிக்கு அப்புறமா தான் இருக்கணும். அந்த சமயத்துல நம்ம 3 பேராலையும் 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் இல்ல? ஆனா சினிமாக்காரன், அதோட நாம அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பிரச்சனை வேற கொடுத்துருக்கோம். உதவி செய்கிறது டவுட்டு தான். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்கான். முன்னாடி மாணவர் மன்ற தலைவனா கேரளாவுக்கு வந்திருக்கான். அவன் இப்ப பெரிய அரசியல் தலைவனா, முருகேசன். வணக்கம், வாழ்க வளர்க. நான் தான் முருகேசன் பேசுறேன். ஐ எம் ரவி, ரவி ஃப்ரம் கேரளா. யாரு? கொடமுருட்டி ரவி. அலோ, அன்னைக்கு 87ல செங்கனூர்ல பாக்கல கேம்ப் தெரியலையே. ஐயோ, அன்னைக்கு செங்கனூர்ல சாராயம் சாப்பிட்டுட்டு கோழிக்கறி கூட சாப்பிட்டீங்களே சார். அன்னைக்கு ரம்பராஜன் தமிழ்ல பெரிய போயிட்டு அவரோட கவிதையை ரொம்ப நல்லா பாடினா கொடமுருட்டி ரவி. தெரியலையே. அன்னைக்கு ரம்பராஜன் கவிதை எல்லாம் பாடினே, அழிச்சு துப்பிச்சு அடி அம்மனி உன் பாவாட ஜோரா காத்துல போராட அந்த பாட்டு. இப்ப புரிஞ்சுதா? சரக்குன்னறியா? இப்ப ஞாபகம் வருதா? இப்ப ஞாபகம் வருது. என்ன விஷயம்? நாங்க வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? ஏன் டென்ஷன்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாமா, ஒரு மர்டர் கேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். கொலையா? அது ஆமாமா. ராங் நம்பர். ஹலோ ஹலோ. இந்த படத்தில் 3 பேரையும் ஒரு கொலை குற்றம் சம்பந்தமாக போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி கண்காணிப்பாளர் அந்த போட்டோவில் கட்டுப்பாட்டு எழும்பூர் சென்னை 8 தொலைபேசி எண். இப்பதான் மாடி வழியா ஏறி தப்பிச்சிட்டாங்க சார். அந்த பக்கமா போறாங்க. சீக்கிரம் போய் பிடிங்க சார்.
பூச்சனும். ஐயோ, என்னால முடியாது. வாங்கடா.